example 10 in the video la, okay va? So if x is 5.3 paathutirukom, example 10, solve x square plus x plus 1. Idu paaka quadratic equation eppadi irukku, ax square plus bx plus c equal to 0 maadhiri irukku, correct ah idhe maari dhaan irukku. So a engra place la inga enna irukku, onnume illa na enna artham 1 nu artham, okay? So a is equal to 1, correct ah. Next b engra place la enna irukku, x ku x poiiduchu, b place la onnume illa, appo na 1 nu artham. ஒன்றுமே இல்லைனா ஜீரோலாம் கிடையாது, சரிங்களா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ மூணு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும், குவாட்ரடிக் ஈக்வேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a, கரெக்டா? ஸோ மைனஸ் பினா மைனஸ் பி என்னது 1, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணோம், 1 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 1 தான் வரும், கரெக்டா? மைனஸ் 4 இன்ட்டு ஏ என்னது, அதுவும் 1 தான். சி என்னது, அவனும் 1 தான், பை 2 இன்ட்டு ஏ என்னது, 1 தான், கரெக்டா? ஸோ போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 4 தான், 4 இன்ட்டு 1 4, திரும்ப 1 மட்டும்னா 4 தான், பை 2. ரொம்ப பொறுமையாக போடுறணும். ஸோ ஃபஸ்ட் டைம்னால பொறுமையாக போடுறேன், இப்போ போகும்போது ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம், ஓகேவா? மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மைனஸ் 4 என்னது, ரூட் ஆஃப் மைனஸ் 3, பார்த்தீங்களா? ஹீரோ இங்கே தான் ஃபார்ம் ஆக போகிறான், ஃபார்ம் ஆகிட்டான், ரூட் கூட நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ஓகே, காம்ப்ளெக்ஸ் ரூட்டு படிக்கிறதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், காம்ப்ளெக்ஸ் ரூட் தான் வரும் மெஜாரிட்டி, ஓகேவா? ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ், போன சமக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ரூட் ஆஃப் 2 மைனஸ் 2வை எப்படி எழுதுனேன், ரூட் ஆஃப் மைனஸ் 1 இன்ட்டு ரூட் 2னு எழுதுனா அதே மாதிரி தான், இங்கே ரூட் ஆஃப் மைனஸ் 3னு இருக்குது, எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் மைனஸ் 1 இன்ட்டு ரூட் 3, கரெக்டாக? இந்த மைனஸ் மட்டும் தனியாக ஒரு ரூட் போட்டு 3யை போட்டேன். ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் 1 என்னது, ஐஇ. ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் 3னா என்ன வரும், ஐ ரூட் 3, கரெக்டா? கரெக்டாக, ரூட் ஆஃப் மைனஸ் 3னா ஐ ரூட் 3. ஸோ ஐ ரூட் 3. இப்போது நான் ஐயை ஃப்ரண்ட்டில் தான் போடுவேன், எப்பவுமே பேக்கில் போட மாட்டேன், ஏன் தெரியுங்களா? புக்கில் பார்த்தீங்கன்னா பேக்கில் போட்டுக்கலாங்க, தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது, எல்லாம் கரெக்டு தான். ஏன்னா இப்போது நான் இங்கே ஐ போடலாம், கரெக்டு தான், தப்பு இல்லை. இப்போ நான் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போடும்போது இந்த ரூட்டை இப்படி சேர்த்து இழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், ரூட்டுக்குள்ளே ஐ இருக்க மாதிரி இருக்கும், ரூட் 3 ஐயின்னு. ஸோ அது வந்து ரூட் 3 ஆகினா ரூட்டுக்குள்ளே திரும்ப ஒரு ரூட்டுக்குள்ளே மைனஸ் 1 அப்படி நம்ம குழப்பமாயிடும். சப்போஸ் நம்ம எழுதும்போது ஃபாஸ்ட்டாக எழுதும்போது எழுதிடுவோம், ஓகேங்க, நமக்கு தெரியும். மிஸ் கரெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலில் டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பார்க்கும், என்ன ரூட்டுக்குள்ளே ஆகி போட்டிருக்கோம் அந்த பையன் அப்படின்னு நினச்சிப்பாங்க, ஓகேவா? தப்பு வர்றது விடவே கூடாது, ஓகே? ஸோ அதனால் சேஃப்டியாக நான் ஃப்ரண்ட்டில் போட்டுருல, இங்கே போட்டால் ரூட் இங்கே பின்னாடி இருக்கும்போது அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய ரூட்ஸ். என்ன ரூட்ஸ்னா மைனஸ் 1 ப்ளஸ் ஐ ரூட் 3 பை 2, மைனஸ் 1 மைனஸ் ஐ ரூட் 3 பை 2, என்னோடய ரெண்டு ரூட்டு தான். என்ன தெரியுங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் ஐ ரூட் 3 பை 2, ஓகே, இந்த ப்ளஸ் டேர்ம் மட்டும், அப்புறம் மைனஸ் 1 மைனஸ் ஐ ரூட் 3 பை 2, கரெக்டா? மைனஸ் 1 மைனஸ் ஐ ரூட் 3 பை 2 நெகட்டிவ் டேர்ம், புரிஞ்சுதா? ஸோ இதுதான் என்னோடய சம் 10th ப்ராப்ளம் முடிஞ்சு விட்டது, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன், புரியலனா திரும்ப வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.